அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மேலேறி படவேட்டான். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 25/5/2019 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. அப்போதுதான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து கரண்ட் அஃபேர்ஸ்களும் உங்கள் செல்போனுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். 25/5/2019 நடப்பு நிகழ்வுகள். மானிட்டேரியல் நெறிமுறையால் தடை செய்யப்பட்ட CFC-2 பயன்படுத்திய நாடு எது? சீனா. உலக பொருளாதார சூழ்நிலை மற்றும் வாய்ப்புகள் அறிக்கை யாரால் வெளியிடப்படும்? ஐக்கிய நாடுகளால் வெளியிடப்படும். சமீபத்தில் ஐக்கிய நாடுகளின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ILO வெளியிட்டுள்ள அறிக்கையின் பெயர் என்ன? பெண்களின் வர்த்தகம் மற்றும் மேலாண்மை மாற்றத்திற்கான வணிக நிலை. இந்தியாவில் ரயில் பாதையை மின்மயமாக்கும் திட்டத்திற்கு 750 மில்லியன் டாலர் வழங்கும் வங்கி எது? ஆசிய வளர்ச்சி வங்கி. June 7 அன்று பதவி விலக உள்ள பிரிட்டிஷ் பிரதம மந்திரி யார்? தெரசயம. சமீபத்தில் HAHIM-2 என்ற ஏவுகணை எந்த நாட்டினால் சோதனை செய்யப்பட்டது? பாகிஸ்தான். சமீபத்தில் சீனா பாகிஸ்தானுக்கு அளித்த போர் விமானத்தின் பெயர் என்ன? JF-17 தண்டர் போர் விமானம். 2019 சர்வதேச ஓபன் குத்துச்சண்டை போட்டி எங்கு நடைபெற்றது? கவுகாத்தி. இந்தியாவில் எந்த தேதியில் தேசிய பெண் விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது? October 14. 576th ரிசர்வ் வங்கியின் மத்திய வாரிய கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்ட ஆண்டு 1935. கவர்னர் சக்தி காந்ததாஸ். 2019 குழந்தைகளின் உரிமை பட்டியலை வெளியிட்ட அமைப்பது? ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதி, ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம். இந்தியா இதில் 117 இடத்தில் உள்ளது. முதலிடத்தில் உள்ள நாடு ஐஸ்லாந்து. ஜப்பான் நாட்டின் 2வது தேசிய விருது பெற்றவர் யார்? 2004-2006 வரை பதவி வகித்த முன்னாள் இந்திய வெளியுறவு செயலாளர் ஷாம் சரண் பெற்றுள்ளார். ஐநாவின் மிக உயர்ந்த அமைதி காக்கும் விருது ஷென் சிட்டி பெற்றுள்ளது. இது ஐநா சர்வதேச அமைதியாக்கும் நாள் May 29 அன்று அளிக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 4 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் 31 அதிகரித்துள்ளது. கடந்த 2008 உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 31 அதிகரிக்க நாடாளுமன்றம் சட்டம் இயற்றியது. தலைமை நீதிபதியின் பெயர் திரு ரஞ்சன் கோகோய். சர்வதேச காமன்வெல்த் தினம் May 24 அன்று அனுசரிக்கப்படுகிறது. 2019 கருத்து காமன்வெல்த் இணைப்பு. இந்த சர்வதேச காமன்வெல்த் தினம் 1958 கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு 70வது விழாவாக கொண்டாடப்படுகிறது. 19வது உலக ஆமை தினம் May 23 அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டின் முக்கிய கருத்து அடாப்ட் டோன்ட் ஷாப். இது 2000 கொண்டாடப்பட்டு வருகிறது. கடைசி வரைக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சிகளை பொறுமையுடன் பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.